அன்பார்ந்த ஜேவிபி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். பாராளுமன்ற தேர்தல் 2019 நடக்கும் பொழுதே தமிழ்நாட்டில் 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடந்து முடிந்திருக்கிறது, நடக்கவும் இருக்கிறது. மீதமுள்ள 4 தொகுதிகளுக்கு இந்த தொகுதிகளில் வெற்றி பெறப்போபவர்களுடைய நிலை என்ன என்பதை ஆய்வு செய்யவிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் மிக முக்கிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க முடியும் என்பதும் நிதர்சனமாக இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் அதிகமான இடங்களை எதிர்கட்சி பெறும் பட்சத்திலே ஆளுங்கட்சியினுடைய பலம் குறையும். இதனால் ஆட்சி மாற்றம் வருவதற்குட சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே நேரத்திலே ஆளும் கட்சி அதிகமான இடங்களை பெறும் பட்சத்திலே ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இருந்தபோதிலும் மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு என்பதை நம்மால் உணர முடியக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் மிக முக்கியமான பிரதான எதிர்கட்சியாக விளங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக விளங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்ற இதர கட்சிகளோடு இணைந்து இந்த 2019 சட்டமன்ற இடைத்தேர்தலை சந்திக்கிறது. இதில் திராவிட முன்னேற்ற கழகமானது இந்த இடைத்தேர்தலிலே எத்தனை இடங்களை பிடிக்கப் போகிறது என்பதை பொறுத்துதான் தமிழகத்திலே பெருத்த மாற்றங்களை யாம் எதிர்பார்க்க முடியும். ஆகவே இந்த வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே, நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலே மொத்தம் 22 தொகுதிகளில் சராசரியாக எத்தனை தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை யாம் ஜோதிட ரீதியாக, பிரசன்ன ரீதியாக, ஜாமக்கோள் ஆருட ரீதியாக கணித்திருக்கிறோம். இதற்கு அனைத்து வேட்பாளர்களுடைய பிறந்த நேரம், தேதி, வருடம், பிறந்த ஊர் ஆகியவற்றையும், தலைவர்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடம், அவர்கள் பிறந்த ஊர் ஆகியவற்றையும் இணையதளத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம். இணையதளத்தில் கிடைக்காதவர்களுக்கு கைபேசி மூலமாக பெற்றிருக்கிறோம். அப்படியும் தொடர்பு கொள்ள முடியாத கிடைக்காதவர்களுக்கு பிரசன்ன ரீதியாக ஜாதகம் கணித்து மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த ஆய்வு முடிவுகளானது திராவிட முன்னேற்ற கழகமானது நடந்து முடிந்த 18 தொகுதிக்குமான சட்டமன்ற தேர்தலிலும் மீதி இருக்கின்ற நடக்கப் போகின்ற 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் எத்தனை இடங்களை பிடிக்கும் என்பதை ஜோதிட ரீதியாக கணித்திருக்கிறோம். இந்த ஜோதிட ஆய்வுகளானது சராசரியாக திராவிட முன்னேற்ற கழகம் 10 இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. யாம் எந்த ஒரு கட்சியோ அமைப்போ சார்புடையவனல்ல, முழுக்க முழுக்க ஜோதிட சாஸ்திரத்தையும் வான்வெளி விஞ்ஞானத்தையும் யாம் கண்டறிந்த மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜி மூலமாகவும் கண்டறிந்த முடிவுகளையே, ஜோதிட ஆய்வுகளையே நாம் வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.